அடியார் பெருமக்கு தொண்டு செய்யணும்னா இல்லறத்தில் இருக்கணும் தர்மம் சொல்றாங்க. அடியாருக்கு தொண்டு செய்வதற்கு ஏதுவாக திரு வெண்காட்டின் அங்கே இந்த அன்னையாரை அவர் திருமணம் செய்து கொண்டார். இல்லறம் சுடுமாறு வாழ வேண்டுமானால் இல்லறம் தான் துறப்படுத்த முடியாது. ஒரு துறவியா இருக்கிறவரு தான் இல்லத்துக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு எப்படி அமர்ந்து கொடுப்பார்? அவரே துறவி, அவர் ஓட்டலாம் சாப்பிட்டு இருப்பார், இவரை ஓட்டல் எடுத்து போக முடியுமா? அவர் ஒருவேளை சாப்பாட்டு இருப்பார். வந்தவர் அடியார, நான் ஒருவேளை தான், நீங்க ஒருவேளை இருக்கீங்களா? நான் வெறும் கஞ்சியை தான் குடிப்பேன், நீங்க கஞ்சி குடிக்கீங்களா? கேட்க முடியாது. அது இல்லற தர்மம் உயர்ந்தது. எனவேதான் பெரிய புராணத்தில் அடியார் பெருமக்கள்ல இடத்துல வாழ்ந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறார். துறவரம் ரொம்ப குறைவு, ஆனால் அது குறைச்சான பேசல. ஆயினும் இவர் அவர் வேதக்காரனார் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய செய்வதற்கு உறுதுணையாக இருக்கார் திருவெண்காட்டு நங்கை அம்மாவை. நம்முடைய சிற்பங்க நாயனாருடைய திருமனைவியார் திருநாமம் திரு வெண்காட்டு நங்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி சப்பரம், நாயனாருக்கு ஒரு சப்பரம், அந்த அம்மாவுக்கு ஒரு சப்பரம், சீராயுதவனாருக்கு ஒரு சப்பரம், சங்கனா தாரியார் அந்த அம்மாவுக்கு தனி சப்பரம், நாலு சப்பரம் தனித்தனியா அந்த ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வாறு அந்த திரு நாயனார் காதல் மனை கிழக்கியாராக வெண்காட்டு நங்கை திரு வெண்காட்டு நங்கையை ஏற்றுக்கொண்டார். நல்ல அற்புதமான இல்லறவாழ் நடக்கிறார் நடத்துகிறார்கள். தூய திரு அமுது கொடுக்கிறார்கள். அடியார் பெருமக்களுக்கு எப்படிப்பட்ட அமுது கொடுக்கிறார்கள் தெரியுமா? தூய திரு அமுது, கனி கண்ணல், அறுசுவை கறி, நெய், பாய தயிர், பால், இனிய பண்ணியம், இனிய பண்ணியம், உண்ணீர், அமுதம் மேயபடியால் அமுது சேமிக்க அடியார்களுக்கு. மூணு நாள் பழைய கொடுக்க வைத்தனே இருக்காங்க அடியார்கள். வீட்டில் சாப்பிட முடியாத பழைய வந்துடாயா அவன் முழுங்க முடியாது, இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. சாமி நாங்களே தான் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிடலாம் சுடகரி சாப்பிட்டு பழையதுக்கு பாதி வச்சு வாங்கிட்டு கொடுத்துருக்கு. சாமி சாப்பிட்டு சாமி நல்லா இருக்கும், எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல், அந்த பக்கம் கேட்டே பார்க்க மாட்டேன் அடியார். இன்னும் அப்படியெல்லாம் அமுது படிக்கிற கூட்டம் எத்தனை இருக்கு என்னதான் இவ்வாறு அடியார் பெருமக்களோடு தன் வாழ்க்கையை இயக்கிக் கொண்டார் நாயன். அப்படி வருகிற சமயத்தில் அவருக்கு அற்புதமான ஒரு புதல்வன் அவதார செய்ய கண்ணுதலார் கணபதி சரத்தின் கண் கருத்து அமர உன்னிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவார் வழிமின்றி எண்ணில் பெறும் சீரடியார் இடைவிடாது அமுது செய்ய நன்னிய பேர் உகையுடன் அயந்து உரையும் நாளின். அந்த சமயத்தில் அந்த தம்பதிக்கு ஒரு அருமையான புத்திரன் கிடைக்கிறான். அந்த அவருடைய புத்தருடைய பேர் பாருங்க, நீராறும் சடைமுடியார் அருளினால். நல்ல புத்திரர்கள் கிடைக்கணும்னா அவர் அருள் பாதிக்கலாம். அவர் அருள் நல்ல பிள்ளைகள் கிடைக்காது. அது சொல்லிட்டார், நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறை தவத்து பேராளர் அவர் தமக்கு திரு பெருகு பெருகு திருமண இடத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கை வாழ் சீராள தேவரின் திருமைந்தர் அவதரித்தாரே நம பார்வதி பதையே திரு வெண்காட்டு இலங்கை என்ற அந்த அம்மையார்பால் இவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. இந்த அம்மா யார் தெரியுமா? இல்லறத்தின் வேறாகி விளங்கு. இதர தர்மத்துக்கு ஒரு அந்த பெரிய விருட்ச மரத்திற்கு வேர் போல அம்மா இருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டினார். சீராதேவனார் குழந்தை அப்படி அற்புதமான குழந்தை, நாயனார் அப்படிப்பட்டவர், அவர் திருமனைவியார் அப்படிப்பட்டவர், அவங்க வீட்டில் வேலை செய்யற பணியாளர் அப்படி எல்லாம் சூப்பர் தான். இந்த காலத்து மேலே இல்லறத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவார் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். அவதரித்தார் பிறந்தாலும் சொல்லல, நம்மளாம் பிறந்தாருமோ நாலு பேர் பெண்மக்கள் அப்படி சொல்லக்கூடாது, நாயன்மார்கள் அப்படி சொல்லக்கூடாது, பிறந்தாலும் சொல்லுங்க.
நம்மதான் பிறகு. ஆனா அவர்கள் சொல்லும்போது அவதாரம் செய்தாங்க. அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்குதுன்னு அர்த்தம். கைலாயத்திலிருந்து நமக்காக சுவாமி அனுப்பினவர்கள் அவர்கள், அதனால அவதாரம் செய்தார்கள் என்று அழகா சொன்னார். அந்த புதர்களுக்கு செய்ய வேண்டிய மங்களமான காரியங்கள் 10 தினங்கள் அருமையான சடங்குகள் எல்லாம் வேதம் இப்படி செய்தார்கள். அந்த குழந்தைக்கு அற்புதமான ஆபரணங்கள்லாம் அணிந்தார்கள். அந்த குழந்தை திருவிளையாடல் செய்து அப்படியே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி 3 ஆண்டு ஆன உடனே மயில் வினை தரமுடி எடுக்கிறாங்க. அந்த குழந்தையின் தர்மத்தின்படி 3 வயசு நம்மளாம் பெருமாள் 1 வயசுல பிள்ளைக்கு தரமுடி எடுத்துருக்கோம். அவங்க மாமாத்திர குளத்துல 3 வயசு, சில குளங்கள்ல 6 மாசத்துலயே முடி எடுத்துறாங்க. 6 மாசம் முடி ரொம்ப வளர்ந்து அப்புறம் சில இது அந்த மரபுகள் கேட்கப்படி 3 ஆண்டின் மயிர்மீனை செய்து சில நண்பர்கள் கேட்கிறேன், இந்த முட்டை அடிக்கிறது நம்முடைய சாஸ்திரத்துல உண்டா சார், பிள்ளைகளை பாடாப்படுத்தின முட்டை அடிக்கணும், இது எவ்வளவு சங்கடமான ஒரு டார்ச்சர் அவர் சொல்றாரு. பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணணும் முட்டை அடிக்கணும் முட்டாத்தனா, இதை விட கொடுமை யாராவது தாயோ தந்தை இறந்துட்டா பெரும்பாலான சமுதாயங்கள்ல முட்டை அடிக்கணும், அது பழக்கம். ஏன்னா நம்ம உடம்புல மிக மேலான உறுப்பு தலை, அதுல ஒரு அழகான உறுப்பு அந்த கேசம் மை முடி. தலைமுடிதான் ஒருவருக்கு அழகு, அந்த தலைமுடி கொஞ்சம் வெள்ளையானவனு நமக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு. அழகான பொருள் லேசா மங்களாம எப்படி இருக்கு, அந்த தலைமுடிய சிவபெருமானுடைய முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு விநாயகருக்கு நம்ம இணைச்சுதான் நம்முடைய அழகையே அங்க அர்ப்பணிக்கணும். மொட்டையடிக்கிறது வேண்டுகணும், சுவாமி என் பிள்ளை இந்த கடையா பாஸ் ஆகட்டும், நான் மொட்டை அடிக்க உனக்கு. அவன் அவன் மொட்டை அடிக்க மாட்டான், நம்ம மொட்டை அடிக்கணும். உலகத்துல நம்மளா பேணி பாதுகாத்த தாய் இருந்துட்டாங்கன்னா அந்த துயரத்தை தாங்க முடியாம நம்முடைய ஒரு பெரிய அழகான உறுப்ப அங்க தியாகம் பண்ணும். நல்ல சைவ தர்மம். 3 ஆண்டுல மயிர்வினை செய்தார்கள். குழந்தை இப்பொழுது 5 வயசு ஆயிடுச்சு. பள்ளியினை நிறுத்தினா குழந்தை பள்ளி சீராழ்ந்த விநாயகர் பள்ளிக்கு செல்ல ஆரம்பிச்சார். அந்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகிறது. திருநாள் சம்பந்த பெருமா திரு சிங்காட முடிவு வர்ற அவரை நம்முடைய சுவாமிகள் எதிர்கொண்டு அழைக்கிறார். அந்நகரில் சண்டை ஆண்டகையால் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுமுகுந்து முன்னூல் சேர் பொன்மாடில் சிறு தொண்டர் புகழி காவலனார்தம் நன்னாம சேவடிகள் போற்றி இசைத்து நலம் சிறந்தார். அவர் வணங்கினார். நாயனாருடைய பெருமையை திருஞானசம்பந்த சுவாமிகள் தன் தேவாரத்தில் வச்சு பாடுற இவன் நிகழ்ச்சிக்கு முன்னாள் சீராள தேவரை கரிசமைச்சு கொடுத்ததுக்கு முன்னதாகவே இந்த தேவார பத்தி வந்துருச்சு. திரு சிங்காட்டங்குடியை பாடும்போது நாயனாருடைய சிறப்பினை சீராள தேவனாரோட திருநாமத்தை வைத்து சிறுத்தொண்டனுடைய திருநாமத்தை வைத்து திருநாள சமஸ்வாமி தேவாரத்தை பாடு. அது இந்த சீன் சண்பயர்தம் பெருமானும் தான் கரிய பெருந்தாதல் பண்புடைய சிறுத்தொண்டர் உடன் பகிர்ந்து மற்றவரை மண்பரவும் திருப்பதிகத்தினில் வைத்து சிறப்பித்து நண்பு அருளி எழுந்தருள தாம் இனிது நயப்புற்றார். இவ்வாறு நாயனார் இல்லத்திற்கு ஞானசம்பந்தர் வருகிறார்கள். அவர்களுக்கு திருவமுது செய்விட்டு அவருடைய தேவாரத்தில் இடம்பெற்றார் நாயனார். அந்த சமயத்துல யாரோ ஒரு விருந்தாள் ஞானசம்பந்த சுவாமியா இருப்பாச்சு. ஒரு விருந்தாள் வரார், எங்கிருந்து வராரு பாருங்க. திருஞானசம்பந்த சுவாமிகள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண பிறகு அவருக்கு ஒரு அருமையான மறுமலர்ச்சி வரும். இத்தன்மை நிகழினான் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை அத்தரு திருவடி இணைக்கு சென்று அணைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து நுகர்வதற்கு
அன்னைத்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகளிர் வைரபராய் திருமலை நின்று அணைகின்றார். நம பார்வதி விடையவர் பரமேஸ்வரன் சித்த மகிழ்ந்து பைரவ கோலத்துல திருமலை இருந்து புறப்படுறது. திருமலை எதுன்னு கைலாசம் திருப்பதி இல்லை, இவங்க எல்லாம் திருமலை திருப்பதி. திருமலை நமக்கு எல்லாம் திருமலை கைலாசம், திருமலை சிறப்பு பெரியபுராண சொல்லு கைலாசம். திருமலை என்று அணைகிறார் கைராயத்திலிருந்து புறப்பட்டு திரு செங்காட்டை குடுக்கி சிவபெருமான் வர. எதற்காக வர? அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வது, அன்பை நுகர்ந்து அவருக்கு அருள் பாதிக்கிறது தான் வேற ஆறைய ஒழிய பல சொற்பொழிவாளர் சொல்லுவது போல சோதனை பண்ண வரல. சோதிக்க வந்தாரு இவங்க வாழ சொல்லியிருந்தாங்க, நாயன் வாழ சோதிக்க வந்தார் பரிச்சய வைக்கவே வராங்க. நாயன்மார்களுக்கு தன்மை அவருக்கு தெரியாமல் இருக்கு, சிவபெருமானுக்கு நம்போன்றார் அவங்க பெருமையை அறியட்டும் என்பதற்காக சிவபெருமான் இந்த வேதங்களை அறிஞர். மெய்யன்பு நுகர்ந்து அருள்வதற்கு ஆகவே இவருடைய மெய் தொண்டு கையாளுக்கு போகுது. அப்பெருமான் மகிழ் மகிழ்ச்சியோடு பைரவ கோலத்துல திரு செங்காட்டன் அழகான ஒரு பத்து பாடல்ல அவர் அலங்காரம். பைரவரை வரும்போது எப்படி வருவார், அவர் நெத்தில பொட்டி பிடிச்சு அவர் மார்பில் என்ன ஆபரணம் அணிஞ்சிருக்கிறார், கையில சூழாயம் அமைச்சிருக்காரு. இந்த செய்தினா பத்து பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல். உங்க நிலைமையை கருதி நான் சம்பந்திக்கே போறேன். இவ்வாறு நாயனார் இல்லத்திற்கு பைரவ குலத்தில் சாமி வர ஒரே ஒரு பாடல் அந்த பாடல்கள். அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவோரிப்ப, மருள் பொழியும் மருள் பொழியும் மரம் சிதைக்கும் படிச்சூலம் வெயிலரிப்ப, பொருள் பொழியும் பெருகு அன்பு தலை தோங்கி புவி ஏற்ற, திருள் பொழிவன் தமிழ்நாட்டு சிங்காட்டம் குடி சேர்ந்தார். எல்லா பாட்டையும் வந்துருச்சு, எல்லா ஒரே பாட்டுக்காக சுவாமி திருமுகன்று அருள் பொழியும் திருமுகத்தில் சாமி திருமுகம் திருமுகம் அப்படியே அருளை பொழிகள் அணி முறுவல் நிலவு ஏறிப்ப அப்படின்னு வரா சாமி. பைரவர் வரும்போது கையில சூழாய் வச்சுட்டு பத்திராதிமான வராது இல்லை, அணி முறு அணி முறுவல் நிலவு ஏறிப்ப அந்த புன்னகை அப்படியே நிலாவுடைய குளிர்ச்சியை தெரிகிறது. கையில சூழாய் வச்சுட்டு அந்த சூழல் என்ன செய்யறது, திரிசூலம் இதே கட்ட ஞாபகம் இருக்க திரிசூலம். அந்த சூழல் எப்படி படுகிறது, மருள் பழி மும்மலம் சிதைக்கும்படி சூலம், மும்மலம் மூன்று மலங்களுக்கு அப்படியே வெட்டி தழுகின்ற சூலம், மருள் பழி மும்மலம் சிதைக்கும்படி சூலம் வெயிலிருப்ப, வெயில்னா பிரகாசம் ஒளி, அது சூலத்தை தழுகி வரானா அப்படியே பிரகாசமாக. இன்றைக்கும் அந்த குழந்தை சாமி ஒருவர் திரு செங்காட்டு அழகா இருக்கும் அதை பார்க்கும்போது. பைரவ பெரியவராஜ என்ன சொன்னா அப்படியே இருக்க மூர்த்தி முகத்துல அது மட்டுமா எங்க வர, பொருள் பொழியும் பெருகு அன்பு தலை தூங்கி புவி ஏத்த உலகமெல்லாம் அவரை மகிழ்ந்து பாராட்டி நிற்குமாறு, தெருள் பொழி வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார். சிவபெருமான் திரு செங்காட்டம் குடிக்கு வந்து சேர வந்து நேர அங்க உள்ளவங்கள்ட்ட இந்த சுந்தரனார் வீடு எங்க இருக்கு பாருங்க, அந்த ஊர்ல வந்தவனா பூசா வந்திருக்காரு பாருங்க, அதனால அவருக்கு வீடு தெரியாது. அங்க உள்ள பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சுந்தரனார் வீடு எங்க இருக்கு இந்த அப்படி போங்க கிழக்க போய் மேக்க திரும்ப வந்து நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா நாயனார் வீடு அந்த அம்மா தான் இருக்கு. உடனே அந்த அம்மா பார்த்து அவர் வெளியே வந்து அவரை அங்க சாமி வாங்க வாங்க அந்த அம்மா மன மகிழ்ச்சியோட மடவரலை முகம் நோக்கி மாதரா தாம் இருந்த இடவகையில் தனி புகிதோம் என்று அருள சாமி நாயனா இருக்கிறா உள்ளவன் சாமி. ஆடவர் இல்லாத வெள்ளத்துக்குள்ள நாங்கள் தனியாக
பெண்கள் தனியாக இருக்கிற வீட்டுல நான் வரமாட்டோம். தர்மத்திற்கு பண்ண கட்டுறதுல பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல ஆடவர் நான் வரவேன். வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, அப்பிமா வீட்டுக்காரர் முடியும் அவர் வந்து வருவார். ஆடவரை எதிர்நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ என்று அருளாது கேட்டு விடவகல்வார் போர் இருந்தார் என பெருமி விரைந்து மனைக்கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி வீட்டுக்கு வர மாட்டேன்னு அம்மா வாசல் வந்துருச்சு. அவர் அடியார் போயிடக்கூடாது. சித்தனார் எங்க போனாரு? அன்றைக்கு மதிய உணவு அமுது அருந்ததுக்கு அடியாரை தேடி போயிருக்கார். ஒரு அடியாரை நீ கிடைக்கல. திரு திருவா திரு செங்காட்டங்குடியில சிவனடியார் யாராவது வராங்களா தேடி பார்க்கலாம். அவங்க வந்து அமுது படைச்சு கூட சாப்பிடுவார். மீதி மீதியா அணைஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த சமயத்துல பார்த்தா அவர் வீட்டுக்கு வர சூர்மான் அவர் அங்க அலைய வச்சுட்டு இவர் வீட்டு வாசல் அந்த அம்மா திருவெண்காட்டம் வாழை வாசல் வந்துச்சு எங்க பேரு கூடாது. அவர் இல்லைன்னு புரிட்டு அடுத்தவங்க போயிட்டு அரசு இங்கேயே ஒரு நாயனார அடியாரை தள்ளிட்டு இருக்கிறாரு. ஒரு அடியார் வசமா வந்து மாட்டார். அப்ப இவர் வீட்டுக்குள்ள வந்தா வரமாட்டேங்க. என்ன செய்ய கடைத்தலை வாசலுக்கு அந்த அம்மா வந்து உடனே அம்பகவர் அடியாரை அமுது செய்விப்பார் இட்டைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலரார் கண்டிலர் தேடி போனார் பம்பன நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டார் தம்பெரிய பேரென்றே மிக மகிழ்வி மகிழ்வர் இனி தாழார் சுவாமி அடியார தேடி அனுப்பிச்சுக்கார். இங்க நாயகர் உங்களை கண்டா சந்தோஷப்படுவார். தயவு செய்து இங்க போயிடாது. அதுல ஒரு சொல்லாட்சி பாருங்க, பம்பன நீர் எழுந்தருளி. சாதாரண தான் வம்பு கிழக்கப்படுற கொஞ்ச நேரத்தில் வம்பு கிழக்கை தான் வந்திருக்காரு சாமி. ஒன்று ரெண்டாவது வம்புன்னா புதுமைன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி அடியாரை பார்த்ததே இல்லை. பைரவ குளத்தில் இருந்த அடியார் சூழாயத்தை வச்சுக்கிட்டு வார என்ன பார்க்கணுன்னு அது இன்னொரு அர்த்தம். பல குறிப்புகளே இந்த வார்த்தை வம்பன நீர் எழுந்தருளி இங்கே வந்து திருவேடத்தை கண்டா எங்கள் நாயகன் சந்தோஷப்படுவார். சீக்கிரம் வந்துடுவேன் உடனே அவர் சொல்றாரு. சரி இப்பதான் வருவான்னு இருக்க சொன்னீங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், தனியாக மாதர் இருக்க இடத்துல நான் புக மாட்டேன். அதனால நான் நேர அவரை பார்த்து தான் போக போறேன். நான் எங்க போயிருப்பேன் தெரியுமா? அவர் இருக்கிறத பாருங்க, நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். சிறுத்தனர் நாயனார் வந்தாருன்னா அங்க வர சொல்லு. இந்த இடம் கண்ணுதலில் காட்டாதார் கண் நுதலில் காட்டாதார் நெற்றிக்கிட காட்டா வந்திருக்காரு வேஷம் போட்டுக்காரு நெற்றிக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அதனால கண் நுதலில் காட்டாதார் கணபதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் மற்றவர் தாம் மன்னினார் நாம் இருந்த பரிசு உரைப்பேருந்தருடி அண்ணலார் திரு ஆத்தி அணைந்தருடி அமர்ந்திருந்தார் இன்னைக்கு ஆத்திரி விநாயகர் பெருமான் சொல்ல மஞ்சளா ஆத்தி மரம் அந்த மரத்தை பார்க்கும்போது சிரித்து மேலாம் ஞாபகம். அந்த ஆத்தி மர தடியில தான் சுவாமி போய் அமர்ந்தார். எல்லாத்து பக்கத்துலையும் தேடி பார்த்துட்டு சிரித்தன நாயனார் முகம் வாட்டமாக வீட்டுக்கு வர யாரும் கிடைக்கல. நீரார் சடையார் அடியாறு நேடி எங்கும் காணாது சீரார் தவத்தின் சிறுத்தொண்டர் மீண்டும் செல்வ மனை எய்தி ஆரா அன்பின் மனைவியார்க்கு எம்பி அழிவு எய்திட அவரும் பார் ஆதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். அந்த நிலம் உங்களுக்கு இவ்வளவு இனிமையான பாட்டு பெற்ற அந்த விஷயத்தெல்லாம் கவலைப்படாதீங்க.
நல்ல அடையாளம் கிடைச்சிட்டார். இன்னைக்கு நீ கம்பெனி கணவனுக்கு மனசை சந்தோஷப்படுத்தணும், மனைவி எப்படி அப்படின்னா ரொம்ப பிடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரொம்ப பிடிச்சாங்க, இந்த மாதிரி சம்பளத்தில் வெறும் 500 தான் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொண்டாந்து கணவன் கொடுத்தா இடி விளக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ விளங்குற நீ 500 வச்சு எப்படி உட்காத்துவேன், வேறு வாசல் உட்கார் நீங்கள் சாப்பாடு உட்கார் அப்படி எத்தனை வீடு நடக்கு. இங்கே பாருங்க அம்மை சந்தோஷமாக கவலைப்படாது, அடியாக கிடைச்சாச்சு என்று திருவெண்காட்டு அம்மை கணவனாருடைய முகத்தில் மறைச்சி வருதுக்கு செய்யலாம்னு கொடுக்குறான். இது கவலை பண்ணுங்க, இந்த 500 ஆச்சு நான் 2 மாதம் ஒப்பிட்டுவேன், நீ கவலைப்படாது அப்படி சொல்லணும். மனைவி 500 ஆச்சு ஒப்பிட்டோம், கவலைப்படாதீங்க என்று அப்பா சொல்கிற மாதிரி இங்கே அப்படி சொன்ன உடனே சந்தோஷம் அடியே உயிர்ந்தேன். ஆஹா நல்ல வேலை நான் படித்தேன், அடியார் கிடைச்சிட்டாரா சந்தோஷம். எங்கே இருக்கார் ஆத்திமரத்தடியில் ரவீஸ்வரர் கோயிலில் அமர்ந்திருக்கிறேன். அப்படியா ஒரே ஓட்டம் நேர போல அங்கே போன உடனே ரெண்டு பேரும் சந்திக்கிறான். வைரபக்குவத்தில் இருக்கிற சிவபெருமானை முதல் முறையாக மனதிடத்தில் சித்தவரை நேரே பார்க்கிறார் சிரித்தவர்கள். அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு எப்படி பாராட்டார் பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அடி என்று மனைவி யார் எம்ப எழுந்த விருப்பால் விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர். நின்ற தொண்டர் தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர், நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்து அருள இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். பரமேஸ்வரன் அந்த நாயனாரை நீரோ பெரிய சிறு தொண்டர், சிறு தொண்டர் சொல்ல கேள்விப்பட்ட பெருமைமிக்க சிறு தொண்டர் சிவபெருமான் திருவாக்குல பெரிய சிறு தொண்டர் பட்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நிகழ்ச்சி நிறைய நடக்க போகுது, முன்னாலேயே உறுதிப்பாட்டை சுவாமி வலியுறுத்துறாங்க. பெரிய சிறு நீர் தானா உன் பார்க்கறதுக்கு நான் எங்கேயிருந்து வந்திருக்கேன், நீரோ பெரிய சிறு தொண்டர் சொன்ன அவர் என்ன செய்ய பாருங்க சந்தோஷப்படல. அந்த பெரிய சிறு தொண்டர் சொன்னோடனே எனக்கு தகுதியிலும் சொல்லப்படல. எப்படி பாருங்க பூதி அணி சாதனவர் சாதனத்தவர் முன்போற்ற போதேன் ஆகியனும் நாதன் அடியார் கருணையினால் அருளை செய்வர் நான் என்று. எனக்கு அந்த தகுதி இல்லை, ஆனாலும் அடியார்களா என்னை பார்த்து சிறு தொண்டர் சிறு தொண்டர் சொல்லுவாங்க. அடியார்கள் பெருமையோடு என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படியே சொல்லுவாங்க என்று கோதில் அன்பர் தம்மை அமுது செய்வதற்கு சுவாமி எங்களுடைய இல்லத்தில் தாங்கள் அமுது செய்யணும் அமுது செய்வது முடியுமா, அவனுக்கு நடக்கக்கூடிய தலைமா என்னெல்லாம் சொல்ல போறாரு பார்க்கிறோம். அதெல்லாம் நல்லா தொடச்சு பாருங்க, தூக்கத்தில் பாருங்க என்னெல்லாம் நடக்கு பாருங்க, என்னென்ன கண்டிஷன் கூட போறாரு பாருங்க. நம பார்வதி பதையே நான் அமுது செய்கிற நான் அமுது செய்கிற விஷயத்தை சொன்னேன் கொஞ்சம் கவனமாக இருக்கார். அடியேன் என்னாது அடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இருபதனை அன்னார் வேட நிறைவே தீர அருளி செய்யும். அமுது செய்வதற்கு ஏதோ நிபந்தனைகளாக போடுற மாதிரி இருக்குது, அதை சொல்லி கேட்கிறேன். என்னால் என்ற அளவுக்கு இந்த நிபந்தனையை நான் நிறைவேற்றி உன்னை சொன்ன உடனே முதல்ல சொல்கிறேன். அழகு படுகின்ற பெரிய பைரவ குலத்திற்கு இந்த அடியார் சொல்கிறார், நான் 6 மாசத்துக்கு ஒருவேளை தான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கு நம்ம 6 நிமிஷத்துக்குள்ள சாப்பிடுவோம், சாப்பிடுவோம் பொறுக்கணும் முறுக்கு முறுக்கும் அது போகணும் படை பஜ்ஜி பையில படையா போயிட்டேன் பாய் ஆசைப்பட்டு. இந்த ஸ்கூல் வருவாத்தோட ஆசிரியர் அவர் என்ன செய்வாரு கேட்டால், ஸ்கூலுக்கு வந்த உடனே வரும்போதே ஒரு கல்லுண்டை பார்க்கறாரு, எட்டாம்படையும் பாடம் இருக்குது கடற்கண்டா பாக்கெட் வச்சு மடி வச்சுவார். கணக்கு நடந்த போது ஒவ்வொரு கடற்கண்டா வச்சுப்பார், பயபடா ஏ கடற்கண்டா வந்துருச்சு கைகளுக்கு கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது, அப்படியே போல் எழுத மாதிரி ஆயிடும். இப்படி விசித்திரமான கலை. அதுக்கு
தவறாக பானம் எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து தின்னேன். ஒரு நாளைக்கு ஒரு கடலை முட்டை பாக்கிட்டு இப்படிதான் ஆட்கள் இருக்கிறாங்க. இவரோ 6 மாசத்துக்குள்ள சாப்பிடுவார். சிவமா எனக்கா சாப்பிட்டா ஐயா, இவர்கிட்ட 6 மாசத்துக்கு சொல்ற இவருக்காக அவரு இன்னும் சாப்பிட்டு கைலாயத்துல உமாதி இவர் இட்லி வச்சு கொடுத்தாங்க. சிவருமானுக்கு தோசு கொடுத்தாரா சப்பாத்தி இல்லை. 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் உணவருக்குவோம். இன்றைக்கு நான் உணவருந்திருந்தால் சந்தோஷம் கொஞ்சம் போறோம் முழுக்க கேட்டுக்கிறோம். சால நன்று நான் சாப்பிடுறது பசுவத்தான் சாப்பிடுவேன். அடுத்த கண்டிஷன் பசுவத்தான் சாப்பிடுவேன். அப்படியா? என்கிட்ட 3 வகையான பசு இந்த தொழில் இருக்கு. எப்படி விவசாயத்தில் அந்த பசுல சாமே நர பசு மனித பசு தான் சொல்லுங்க எப்படி இருக்கு? சார நின்று முன்னிலையுடைய தாழ்வுக்கு எனக்கு இல்லை. அடியா ஆழமா பேசுற காலமுண்டார் அன்பரும் அன்பருக்கு அமுதான் பசுத்தான் இனி இருக்கு. பசு இருக்கு, இந்த பசு இல்லை. நீ நினைக்க இந்த பசு இல்லை. எந்த பசு தெரியுமா? பண்புமிக்க சிறு தொண்டர் பரிவு கண்டு பைரவரும் நன்மைக்கு நாம் உன்ன படுக்கும் பசுவும் நர பசுவான். மனித பசுவைத்தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம வழக்காதுதான் பைரவ குளத்துல வந்த நாம 6 மாசத்துல ஒரு மனித பசு நரபலியை தான் சாப்பிடுவோம். அது மாத்திரம் இல்ல, அந்த பலி எப்படி இருக்கணும் தெரியுமா? 5 பிராயத்தில் அந்த பயிருக்கு 5 வயசு நரபலி கொடுத்து சாப்பாடு பண்ணுமே, அந்த மாமிசத்தை யாரு கொடுக்க முடியும்? 5 வயசு எனக்கு வேணும். எனக்கு அதான் விருப்பம். சீராவதி வேற கணக்கு வச்சு எழுந்துருவார். 5 வயசு இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, உறுப்பில் மறு இருக்க கூடாது. உடம்புல ஒரு விதமான காயம் மறு ஒன்று இருக்கக்கூடாது. கலந்து விடாத உடம்பு நல்லா இருக்கும். 5 வயசு சொன்ன உடனே ஒரு காலில் புண்ணுல ஒரு அம்ப குத்தின அது மாதிரி புகழ் வந்தது. இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் கேட்கிறோம். உடனே இவர் என்ன சொல்றாரு? சளைக்கிறேன், யாதும் அறியது இல்லை. போடுபடுற இதெல்லாம் நமக்கு என்ன சாமி சொல்லுங்க சாமி, எப்படியாவது ஏற்பாடு பண்றோம் நாம அடியார் சாப்பிடணும் தான். யாதும் அறியது இல்லை. 5 வயசுல ஒரு குழந்தைய கறி சமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே ஏற்பாடு பண்ணிடும். யாரும் அறியதில்லை. இனி இருண்ட அருள் வேற ஏதாவது நமக்கு இருக்கா சொல்லுங்க. தயார் முடியும் விட்டு போக சீக்கிரம் முடியுமான எதிர்பார்த்து தயார் இந்த சொல்லுங்க சாமி, வேற ஏதாவது கண்டி இருக்கா? ஈண்ட அருளை செய்யும் என்ன அவர் சொல்ற பாருங்க. நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை. குடும்பத்துல ஒரே பையனா இருக்கணும். வத வதன்னு ஒரு 12 பிள்ளைகள் இருக்கும். ஒரு பிள்ளைய கதையை வச்சு கொடுத்துவோம், நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. அந்த பேர் படாது பேரா இருக்கான். அவரை வெட்டி கொடுத்து விட ஒரே கல்ல 2 மாங்கா நமக்கு சனியை விட்டுது. அடியாறு அவசான பேருவர் நம்ம என்ன அப்படி இருக்கோம். ஆனா அவர் சொல்லுவாரு, ஒரு குடிக்கு ஒரு மைந்தன். சீராளதேவன் அப்படியே குறிக்கோளை வச்சே பேசுறாரு.